கேட்டா பேஜாரு பண்ற மெய்ய சொல்லு யாருடா நீ ஃபீஸ் வாங்கி கன்ஃபியூஸ் பண்ற மெய்ய சொல்லு யாருடா நீ தம்மம்பட்டியில் ஒரு ஃபுட் கோர்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, இது ரொம்ப புதுசாக இருக்கு. ஃபேமிலிக்குன்னு தம்மம்பட்டியில் இந்த மாதிரி இன்டீரியர் டிசைனில் எந்த ஒரு ஹோட்டலும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய பிராண்டோடைய ஃப்ரான்ச்சைஸ் செஞ்சுருக்காங்க. ரெண்டு மூணு வெரைட்டி ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஃபுட் ஐட்டமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுட்டு நல்லா டேஸ்டாக இருக்கு, இப்போ தான் சாப்பிட்டோம். நம்பி வாங்க, சந்தோஷமாக போவீங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஒர்த்தான ஃபுட்டாக இருக்கும், 100% கேரண்டி கொடுக்கலாம். ப்ரைஸும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்குது, ஃபுட்லாம் நல்ல ப்ரைஸ் கிடைக்கிது, எல்லா ஃபுட்டும் நல்லா இருக்குது. போன் ஷவர்மா சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. வேஃபர்ஸும் சிக்கன் ரைஸ் வாங்கணும், செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பர், டேஸ்ட் வைஸ் சூப்பர், காஸ்ட் வைஸ் அதை விட ரொம்ப சூப்பர். எல்லா ஃபுட் ஐட்டமே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்குறோன்னா ட்ரை பண்ணி பாருங்க, வாங்க, நல்லா இருக்குது. கருப்பட்டி காஃபி வந்து தம்மம்பட்டியில் எங்கேயுமே மேக்ஸிமம் இல்லை. அதுவும் இந்த டேஸ்ட்டில் வந்து நான் இங்கே பிடிச்சதே கிடையாது. சேலம் டிஸ்ட்ரிக்டில் கருப்பட்டி டீ போடுறாங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளநீர் பாயாசம் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னொன்று வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. கிரில் ஒன்று வாங்கணும், நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, குவான்டிட்டியும் இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த நெஞ்சு எரிச்சல் வயிறு அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது. சூப்பராக இருந்தது எல்லாமே, பசங்களோட வந்தோம், என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருக்கும், இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லாம் பசங்களோட என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி பார்க்கிங்க்கு நீங்கள் வந்து காரில் வந்தால் ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோ இல்லை டிராஃபிக் ஆகுமோ அப்படிங்கலாம் இல்லை. பார்க்கிங்கு நல்லா விலாசமாக இருக்குது, டூ வீலர் பார்க்கிங் பண்ணலாம், ஃபோர் வீலர் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஃபுட்டும் நல்லா அருமையாக இருக்கும், எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா சூப்பராக இருக்குது. ஃபோன் ப்ராப்ளம்லாம் 10 ரூபாய்க்கு கிடைக்கிது, பரவாயில்ல, நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். குவான்டிட்டி குவாலிட்டி டேஸ்ட் வைஸ் ப்ரைஸ் வைஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது. ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டோம், ட்ரம்ஸ்டிக்கு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, பிளிபூரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நீட்டாக இருக்குது. உங்களுக்கு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தம்மம்பட்டியில் நம்ம ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது, தம்மம்பட்டி உடையார்பாளையத்தில் சீனிவாசா திருமண மண்டலத்து பக்கத்தில் இருக்குது, நியர்பை ஹெச்பி பங்க்கு, பெட்ரோல் பங்க் நியர் இருக்கு. என்னுடைய நேம் வந்து சிந்திலே. இந்த லொக்கேட்டை வந்து தம்மம்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்கு. இதில் வந்து நாங்கள் வந்து ஜேபிஆருங்கிற பேரில் ஃபுட் கோர்ட் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு 20 இயர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கேன். ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஆட்டு பண்ண வச்சுருந்தோம். அதை பேசிக்காக வச்சு மீட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணக்குள்ளே ஒரு லொக்கேட்டட் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே ஒரு நகராட்சியில் ஒரு இடம் கிடச்சிது. அதை பேஸ் பண்ணி பார்க்கக்குள்ள நல்ல இடத்துல கிடைச்சதுனால ஒரு சின்னதாக ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் மாரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து விகா என்டர்பிரைஸ்லேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஸோ இவங்கள்ட்ட ஒரு ஃப்ரான்சைஸ் எடுக்கலாம். இனிஷியலாக நாங்கள் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃப்ரான்சைஸ் தான் இருந்தது. பட் கண்டினியூஸாக நான் ஒரு 1.5 இயர் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டார்ட் டு த பில்டிங் வரைக்கும். அப்புறம் 2023-24 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 7-8 ப்ரான்சைஸ் கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்ததுனால அவங்களுடைய கோஆர்டினேஷன் லாஸ்ட் 2 இயர்ஸ் பக்கமாகவே நல்லா கோஆர்டினேஷன் பண்ணதுனால நாங்கள் இந்த ஃபுட் கோர்ட்டை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மீட் வந்து பின்னாடி வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் போகிற
எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய இது. அந்த எட்டு வகையான பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா சில்லுக்கருப்பட்டி, டைம் பாஸ், சீட்டு சிக்கன், தந்தூரி பாட்டு, 90 mm தோசா, கிரில் நைட். அடிஷ்னலாக நாங்கள் வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வேணும்னு சொல்கிறதுனால அது ஒரு இதாக வச்சு எங்களுடைய இதிலே வச்சு ஜேபி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து இன்னைய வரைக்குமே எனக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பிளானிங்லேயும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுலேயும் சரி, கம்யூனிகேஷன் பண்ணதில், ஃபைனான்ஸ் விதமாகவும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு விக்கி சாரும் ரெவன் சாரும். என்னுடைய இதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ஸாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் ஏன் இந்த ஃப்ரான்சைஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா, இது வந்து எனக்கு வந்து பிகினிங் தான், இந்த ஸ்டார்ட் டு த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியல் பிகினிங் தான். விகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2019லேருந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸாக. எனக்கு ஈஸியாக ஒரு கம்யூனிகேஷன் இந்த இண்டஸ்ட்ரியில் நுழையிறதுக்கு அடித்தளமாக இருக்கும், அதனால் நாங்கள் ஃப்ரான்சைஸ் சூஸ் பண்ணோம். அந்த வகையில் வந்து நான் நினச்சதை விட அதிகமாகவே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணக்குள்ள 2022 நான் காண்டாக்ட் பண்ணினேன். ஸோ ரேவன்ட் தான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் டேட்டாவே விக்கி சார் வந்துட்டாப்ல. அப்போலேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுலேருந்து நான் அப்போ அபார்டில் தான் இருந்தேனே கூட, அவரே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தாப்ல, ஒரு பிளேசஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாப்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்தமாரி இந்த 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 பிளான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோமே. நல்லாவும் இருக்குது, ஃபைனலாக பார்க்கக்குள்ள நல்லாவும் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடியக்கூடிய ப்ராஜெக்ட், பட் எங்களுடைய கோஆர்டினேஷன் எனக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணதுனால ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக இது ஆகிடுச்சு. பட் ஆனால் ஃபினிஷிங் பார்க்கக்குள்ள நல்லா இருக்குது, அவங்களோட கோஆர்டினேஷனும் சரி என்னுடைய ஃபுட் கோர்ட்டும் நான் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல நாங்கள் வந்து தம்மம்பட்டியில் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய, ஸோ என்னுடைய பிளானில் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 secondary school இருக்குது, அது கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 secondary school இங்கே இருக்குது. இவங்களுடைய ஃப்ரான்சைஸ் ஐட்டமும் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சில்ட்ரன் சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாமே இருக்குமே. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டவுனில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நாள் பண்ணக்குள்ள எனக்கு நல்லாவே வந்து எனக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ நான் நினச்சதை விட ஒரு மடங்கு அதிகமாகவும் இருந்திருக்கு. ஸோ இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இவ்வளோ கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது, பட் இது ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் இனிஷியலாக இன்னைக்கு பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 தான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம், 10:30 to 11:30. ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் 1 hour பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரிலேட்டிவ் மட்டும் வச்சுருந்து பண்ணோம். ஆஃப்டர் 1 hour அப்புறம் வந்து ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்துருந்தோமே. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு 200 to 300% தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 400% வந்து 400 to 500% வந்திருந்தாங்க. எங்களால் அது வந்து கரெக்டாக கொடுக்கவும் முடியல, அந்த க்ரௌடரை கிளியர் பண்ணவும் முடியல, கொடுக்கவும் முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எங்களை அப்ளாஜஸ் பண்ண மாதிரியும் ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த க்ரௌடட் வந்து டெய்லியும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், பட் வருவாங்களான்ட்டு அவங்களும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்புகிறோம். இந்த இதை நான் எடுத்ததுலேருந்து நான் பிஸ்னஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 35 வந்து 100% நான் சொல்லுவேன் நல்லாயிருக்கு. பட் மற்றவங்க எடுத்து நடத்தலைன்னா கண்டிப்பாக எடுத்து நடத்தலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வீகாவில் பொறுத்த வரைக்கும் அதை நம்பி நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ரெண்டு ஃபைனான்ஸியலியாக ஃப்ரான்சைஸ் விதியாக பார்த்தீங்கனாலும் ராயல்ட்டி தான், இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து பிளான் சர்வே வரைக்கும் பண்ணிட்டு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் இல்லாமல் 1 week வந்து ட்ரெயினரும் கூடவே இருக்க வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து நம்பலாம். ஸோ எல்லாருமே இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக செய்யலாம். கடைசியாக தம்மம்பட்டி அதை சுற்றி உள்ள மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லபடியாக நாங்களும் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு க்ரௌடோடு வந்து சில பேர்த்துக்குனால வந்து பூர்த்தி பண்ண முடியலனாலும் பை டுமாரோ ஆன்வர்ட் எங்களால் கொடுக்க முடியும். எல்லா ஃபுல் ஸ்விங்கும் எங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.